ும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பெரிய பெரிய இவங்க எல்லாமே மாதிரியான ஒரு யந்திர மந்திர பரிகாரங்களை பயன்படுத்தி இருப்பாங்க சார் இதெல்லாம் இந்த தப்பு என்ன சுத்தி என்ன அடிக்க போகுது அதுக்கு ஜாதகத்தை பார்த்துக்கறாங்க இதுக்காக அவங்க ஓடாம இருக்கிறது இல்லை நான் சொல்லக்கூடிய நபர் வந்து வெளியே சுவாமியே இல்லைன்னு சொல்றவங்கலாம் எனக்கு ஏகப்பட்ட பேர் கிளைண்ட்ஸு அவங்களுக்குலாம் வெளியவே நாங்க சொல்ல முடியாத லெவல்ல நாங்களே போய் அவங்க வீட்டுல எல்லாம் பூஜை பண்ணி கொடுப்போம் பஞ்சமுகி ருத்ராட்சமே ரொம்ப ரொம்ப சிறந்தது ருத்ராட்சங்களுக்கு இப்போ சங்கர்லாம் எடுத்திங்கன்னா ஜனநகால ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி வலுத்துறது பதினோராம் அதிபதி கெட்டு போயிடுச்சு பத்தாம் அதிபதி கெட்டு போச்சு லக்னாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வேலைக்கு தான் போய் தான் அவங்க ஜெயிக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு தான் போயிட்டே இருப்பாங்க அப்போது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன வரணும் ஃபஸ்ட் அப்படின்னா ஜனவசியம் ஆகணும் ஜனவசியமான தனவசியம் வரும் தனவசியம் வந்தாதான் எல்லாமே நம்மளோட சுய ஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்குங்க சும்மா அந்த நட்சத்திர பொருத்தம்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆழம் கேட்ட நட்சத்திரம் கோட்டை கட்டி இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க நம்மளுடைய கட்ட பொருத்தம் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது அதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் தொடர்பான நிறைய விஷயங்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம் அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக பரிகார ஜோதிடர் டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் பாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கீங்களா இறை உணர்வு நல்லா இருக்கும் உலகம் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே சரணம் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் கஷ்டப்பட்டு அடிமட்டத்திலிருந்து மேலே வந்த ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகட்டும் இல்லைன்னா அவங்களுடைய பிராண்டை வந்துட்டு இப்போ வரைக்குமே பேசு பொருளாக வச்சிருக்கிறவங்களாகட்டும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அம்பானி அதானி அந்த மாதிரியான பெரிய பெரிய தொழிலதிபர்களாகட்டும் இவங்க எல்லாமே எந்த மாதிரியான ஒரு யந்திர மந்திர தாந்திரிக பரிகாரங்களை பயன்படுத்தி இருப்பாங்க சார் பண்ணியிருப்பாங்கன்னுலாம் நான் சொல்கிறத விட எனக்கு பேரெலாம் சொல்ல விரும்பல நீங்கள் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய அன்பர்கள் இருந்தீங்கன்னா ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நம்ம யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அதில் அதில் தேசியமும் தெய்வீகமும்னு அதுலேயே நான் அந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் முக்கியமாக ஒருத்தர் பேசியிருப்பார் அவர் யாருங்கிற ப்ரொஃபைலில் நீங்களே போய் பாருங்கள் பேர் மட்டும் சொல்லிடுறேன் சுரேஷ் வெங்கடாச்சாரின்னு அவர் யாருன்னு நீங்கள் போய் பாருங்கள் அவர் வந்து நம்மளை பற்றி பேசினால அவர் பேரை சொல்கிறோம் இல்லைன்னா சொல்ல மாட்டோம் அப்போது அவங்களாம் என்னோடய கிளைண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்கக்கூடிய சில பேர் பேரெலாம் நான் சொல்லக்கூடாது அப்போ அவங்களெல்லாம் நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது அடியேனுக்கு தெரிஞ்ச ஞானத்தை வச்சு பார்க்குறோன்னா அவங்க லூசிங் சைடில் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நான் பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் அவங்க தெளிவாக இருக்காங்க இதெல்லாம் சும்மா நம்ம உட்காந்துட்டு சர்வைவலில் இருக்கிறவங்கள போய் ஒருத்தர் லைஃப் அடுத்த லெவலில் போய் நம்ம கொண்டு போகிறவங்கள பற்றி மேடம் கேட்கலை மேடம் கேட்டுட்டு இருக்கிறது ஒரு லைஃப்பில் மேல் லெவலுக்கு வந்தவங்க அவங்க செய்யக்கூடிய வாழ்க்கை நெறிய தான் சொல்கிறோம் நான் சர்வைவல் லெவலில் இருக்கிறவங்களை பற்றிலாம் இதில் நான் சப்ஜெக்டே கொண்டு வரல நான் அடுத்ததுக்கு சாப்பிட்றதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நான் அடுத்த வேலைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்கிறவங்களுக்கு நான் இந்த இது பொருந்தாது தயவு செஞ்சு இதை டிஸ்க்ளைமராக வச்சுக்கோங்க ஸோ நான் சொல்லக்கூடியது அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா எதெல்லாம் இந்த டயத்தில் தப்பு வரப்போகுது என்னை சுற்றி என்ன போகுது அதுக்கு ஜாதகத்தை பார்த்துக்கிறாங்க இதுக்காக அவங்க ஓடாமல் இருக்கிறதில்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லக்கூடிய நபர் வந்து அவர் யூஎஸ்லேயும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வச்சுருக்காரு இந்தியாவிலையும் வச்சுருக்கிறாரு நான் சொல்கிறது இதே மாதிரி ஒரு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அதில் வந்து என்னை பற்றி பேசியிருப்பாங்க அவங்கெல்லாம் என்னோடய ஃபாலோயர்ஸ் தான் ஸோ அப்படிங்கும்போது அவங்கள நான் ரசித்து பார்க்குற விஷயங்கள்னா நம்மளுடைய உண்மையான ஜோதிடத்தை அவங்க நம்புகிறாங்க நம்பிட்டு அவங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த மாதிரி கெட்ட நேரம் வந்துச்சுன்னா தான் அடிக்கும் அதுக்கு நான் எப்படி இந்த விஷயம் மூலமாக நான் காப்பாற்றிக்க முடியும் சரி நான் இந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போக என்னால் முடியும் இந்த பிளானட் வரும்போது அப்போ நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பூஜைகள் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணணும் மாதிரி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட்ஸில் இருக்கக்கூடிய சேர்மென்லாம் என்னோடய கிளைன்ஸ் தான் பெரிய பெரிய சிமெண்ட் ஃபேக்டரி ஓனர்ஸ்லாம் என்னோடய கிளைண்ட்ஸ் தான் அப்போ அவங்களாம் கரெக்டாக பார்ப்பேன் கரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன் பதினோரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த பூஜையோட சக்தி இருக்குங்க இதை உங்கள் ஜாதகப்படி நீங்கள் இதை பண்ணிக்கோங்க நல்லதுன்னு சொன்னேன்னா நானே நினச்சி பார்க்க மாட்டேன் கரெக்டாக பத்தாவது மாதம் கால் வந்துடும் அடுத்த மாதம் என்ன ஜி பண்ணலாம் எந்த டேட்டு எனக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் பாருங்கள் அந்த பூஜையை பண்ணிடுவோமா இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் பட் நான் அசஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அவங்க டிக்ளைன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அவங்க மெனக்கிடக்கூடிய விஷயங்களே ஜாஸ்தி இருக்குது அப்போ இன்டெஃபினட்டாக என்ன ஆகிடுது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஹீலஸ்க்கு என்ன வந்துடும் இவ்வளோ பக்தியாக இருக்காங்களே இவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காங்களே அவநம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கையோடு இருக்காங்கங்கும்போது பை டிஃபால்ட்டாக நாங்களும் அவங்கள்ட்ட லாயல்ட்டியாக போயிடுறோம் ரொம்ப லாயலாக போயிடுவோம் காரணம் என்னென்னா அவங்க வைக்கக்கூடிய பக்தியும் அவங்க வைக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் அதில் போய் சேருதே ஒழிஞ்சு இதுதான் சத்தியமான உண்மை நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு ஏன்னா என்கிட்ட வரக்கூடியவங்களும் அப்படித்தானே வருவாங்க மந்திர ஏத்திர தாந்திரியத்தில் நம்பிக்கை இருக்கவங்களும் ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கவங்களும் தானே ஏன்ட்ட வருவாங்க அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதை தான் அவங்க பண்ணுறாங்க எந்த இடத்துல கியர் அப் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது எந்த இடத்துல ஃபாஸ்ட்டாக போகணுன்றதையும் அவங்கள சரி பண்ணிக்கிறாங்க ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு அதுக்கு தினமாக பரிகாரங்கள்னா பரிகாரங்கள் பூஜைகள்னா பூஜைகள் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை எங்களை அப்படியே கூடவே வச்சுக்கிறாங்க பலமான ஆட்களை கூட வச்சுக்கிறாங்க வச்சுட்டு எப்படி எப்படிலாம் ஸ்பிரிச்சுவலாக ஜெயிக்கணுங்கிறத பார்க்குறாங்க இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா அதாவது பக்தியாக இருக்கிறவங்க ஒரு பக்கம் வெளியே சுவாமியே இல்லைன்னு சொல்கிறவங்கலாம் எனக்கு ஏகப்பட்ட பேர் கிளைன்ஸு சரிங்களா ஆனால் அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வெளியவே நாங்கள் சொல்ல முடியாத லெவலில் நாங்களே போய் அவங்க வீட்டிலலாம் பூஜை பண்ணி கொடுப்போம் ஆனால் வெளியே போகும்போது என்ன சொல்லுவாங்க என் பேரை சொல்லிடாதீங்க அப்படிம்பாங்க ஸோ இதுவும் நடக்கத்தான் செய்துங்க இதுதான் உண்மை இதுதான் அதில் மறுக்க முடியாத உண்மையும் அதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கையும் இதுதான் இதில் இன்னொரு விஷயம் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ருத்ராட்சம் ஏதாவது யூஸ் பண்ணுவாங்களா சார் நீங்கள் ஏதாவது ருத்ராட்சம் அது மாதிரி எதாவது சார் அதாவது சிம்பிளுங்க ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குதுன்னு சொன்னாலும் இதில் என்ன அப்படின்னா ஜென்ரலைஸ்டாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் இதில் சொல்கிறது என்னென்னா பஞ்சமுகி ருத்ராட்சமே ரொம்ப ரொம்ப சிறந்தது பட் ருத்ராட்சங்களுக்கு இப்போ சங்கர்லாம் எடுத்திங்கன்னா ஒரு ருத்ராட்சத்தோட விலையே கூட சரிங்களா அப்போது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ருத்ராட்சத்தோட தன்மைகள் இருக்கத்தான் செய்யுது அப்போ பிஸ்னஸ் சக்ஸஸ்க்காகன உதா ருத்ராட்சங்கள் இருக்கா ஆனால் அவங்களோட ஜனனகால ஜாதகத்துக்கு அது செட் ஆகலைன்னு வச்சுக்கோங்க சில பேர் ஜாதகத்துக்கு நான் ஜென்ரலாகவே என்ன சொல்லுவேன் பஞ்சமுகி ருத்ராட்சம் இஸ் பெட்டருங்க ஆனால் ஒருவேளை அவங்களோட இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள் ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வீக்காக இருந்ததுன்னா ஏற்றுக்காது பட் பஞ்சமுகி ருத்ராட்சம் ஐ அட்வைஸ் எவ்ரி ஒன் பட் இருந்தாலும் வேறு வேறு ருத்ராட்சங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு அது பொருந்துமாங்கிறதையும் நம்ம தாந்திரிக ஜோதிடம் மூலமாக தெரிஞ்சுட்டு கூட ஜனநகால ஜாதகத்தை பார்த்தா தான் எனக்கு தெரியும் நான் என்ன ஜாதகம் நான் வந்து மிதுன ராசி என்ன ருத்ராட்சம் போடலான்லாம் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா தெரியாது எங்கள் ஸ்டாஃப் என்கிட்ட கேட்டாலும் அப்படி ஜனனகால ஜாதகம்னு சொன்னால் தயவு செஞ்சு நிறுத்திக்கிட்டாதீங்க ஓகே சார் இப்போ பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க இப்போ நானே கூட பிஸ்னஸ் வேணாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா அப்படி ஒரு ஐடியா இருக்கு ஃப்யூச்சரில் பண்ணலாம் பார்க்கலாம் ஆமாம் அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கான மந்திர யந்திர தந்திரம் ஏதாவது இருக்குதா சார் பரிகாரங்கள் இருக்குது அதாவது இந்த ராசினர் ஆரம்பிச்சா ஆரம்பித்தா நல்லா இருக்கும் பன்னிரெண்டு ராசிகளில் இவங்களுக்கு பிஸ்னஸ் சூட் ஆகுற மாதிரி ராசிகள் அப்படின்னு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இருக்கா இல்லை யார் வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பந்து இந்த ஒரு தாந்திரிக பரிகாரம் மட்டும் பண்ணினா போதும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இந்த தாந்திரிக பரிகாரம் மட்டும் பண்ணால் மட்டும் பிஸ்னஸ் நல்லாயிருக்கும்னு சொன்னேன்னா நான் இன்னும் ஒன்றுமே கற்றுக்கலன்னு அர்த்தம் அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும் ஜனநகால ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி வலுத்துறது பதினோராம் அதிபதி கெட்டு போயிடுச்சு பத்தாம் அதிபதி கெட்டு போச்சு லக்னாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வேலைக்கு தான் போய் தான் அவங்க ஜெயிக்கணும்னு விதி இருந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு தான் போயிட்டே இருப்பாங்க சரிங்களா நான் திருப்பி திருப்பி இதுதான் சொல்லுவேன் என்றைக்குமே நம்ம இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கேட்டாலோ உடனே அப்படி நீங்கள் இப்படி அப்படி அப்படியெலாம் அப்படியே நீங்கள் பாசிட்டிவாக இருந்துகிட்டே இருங்க ரோண்டா பிரெயின்னு சொல்கிற மாதிரி அப்படியே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேளுங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்படியே பெருசாக்கிடலாம் அப்படியே வந்துடும் உடனே ஒரு காடை தூக்கி போட்டு அதை அப்படியே சொல்லிடும் அந்த பிரபஞ்ச ஆர்த்தல் சொல்லும் அதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா எல்லாம் நடக்காது அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஜனனகால ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் பேசும் அப்போது ஒருத்தர் ஜனனகால ஜாதகத்தை பார்க்காம மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை கேட்டுட்டு பண்ணக்கூடிய நூறு பேர் உள்ளே போகிறாங்கன்னா தொண்ணூறு பேர் ஃபெயிலியர் ஆகிடுறாங்க ஆனால் ஃபெயிலியராகிறவன் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னால் அவங்க இழந்ததை மீட்டுறதுக்கே பல வருஷம் ஆகும் நல்ல அறிவார்ந்த மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இதில் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம் நம்பிக்கை இல்லாதவங்க அதை பற்றி நம்ம சப்ஜெக்ட்டுக்கே போக வேணாம் இந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னு பேசக்கூடிய நாத்திகம் பேசக்கூடிய அன்பர்கள்லாம் எடுத்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் உலகத்துலேயே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நம்பிக்கையாக இருக்கவங்க தான் சரியா அப்படிங்கும்போது அப்போ நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள்லாம் என்ன பாசமாக சொல்லுவேன் பணிவாக சொல்லுவேன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்க்கணும் எந்த நேரத்தில் தொழில் தொடங்கணும் எந்த நேரத்தில் தொடங்கக்கூடாது எந்த நேரத்தில் நம்ம வந்து பணத்தை பெருசு பண்ண முடியும் சில பேருக்கெலாம் நான் கெஞ்சிருக்கேன் காலில் உழுதாத குறையாக கெஞ்சிருக்கேன் நீங்கள் ஷார்ட் ட்ரேடிங்கும் போகக்கூடாது யாரையும் நம்பி இந்த டயத்தில் விதி உங்களை போட்டு வா வா இழுக்கும் போகாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க சார் நான்லாம் இத்தனை கோடி காசு வச்சுருக்கேன் சார் போயிட்டு ஒரு மூணே மாதத்தில் கால் பண்ணுவாங்க சார் சாப்பிடக்கூட காசு இல்லை சார் சொன்னவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது வலிக்கும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் இந்த ஜோதிடம் இந்த தாந்திரிக ரீதியாக மலையாள ரீதியாக பார்க்குறது எந்த ஒரு ஜோதிடராக தான் நல்ல ஜோதிடர்கள் என்னென்ன நினைப்பாங்கன்னா ஒருத்தர் கெட்டு கை நேர் நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு எங்கள் வீட்டை சாப்பாடுங்க இப்போ நீங்கள் எல்லாம் என்ன காசு கொடுக்குறீங்கன்னா எத்தனையோ அம்மா அப்பா இல்லாத குழந்தைங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போடுறீங்க சரிங்களா உங்களுக்கு இன்டெரக்டாக நான்லாம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது விஸ்வாசமாக தான் இருப்பேன் சரிங்களா இப்போ நீங்க கெட்டு போனா எனக்கு தான் வலிக்கும் அது மாதிரி எத்தனையோ நல்ல ஜோதிடர்கள்லாம் தான் செய்வாங்க மனசுக்குள்ள சொல்றது புரியுதுங்களா அதனால தயவு செஞ்சு உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குறது என்னென்னா ஒரு பெரிய முடிவு எடு எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு உங்க ஜனனகால ஜாதகத்தில் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தொழில் செட் ஆகும் உங்களுக்கு எது வராது எது வராத விஷயங்கள்ல நீங்க போய் பயிற்சி செஞ்சுட்டாலோ பச்சைக்கல்லு மஞ்சள் கல் போட்டுட்டாலோ வாஸ்துபடி வீட்டை அமைஞ்சிட்டாலோ ஒன்றுமே இல்லையம்மா ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு ஜாதகத்தில் இது நாங்கள் ஒரு இதுக்காக பேசுவோம் உயிர் இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் காதில் போய் ஊன்னு கத்துனா என்ன கேட்கும் ஒன்றும் கேட்காது அது மாதிரி காதே கேட்காத ஆள்கிட்ட போய் கத்துற மாதிரி தான் ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா ஜனனகால ஜாதகத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லாம் சுபிக்ஷமாக இருக்கணும் பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் அமைப்பை பார்த்துட்டு அந்த காலம் வர்த்தமானம் அறிஞ்சு பண்ணுங்க பண்ணுனீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படி இல்லைன்னா சாரி டு சேதுசுங்க சார் அதே மாதிரி ஒருத்தவங்க வந்து வியாபாரம் வந்து ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியாபாரம் வந்துட்டு நல்ல ஓஹோன்னு சிறப்பாக வரணும் அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான பூஜை அல்லது ஹோமங்கள்லாம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் சார் ஆ மெயின் இதில் எத்தனையோ ஜுவல்லரி ஓனர்ஸ் எத்தனையோ வியாபாரம் பண்ணக்கூடிய எத்தனையோ பேர் என்னோடய கிளைண்ட்ஸாக இருக்கனால சொல்கிறேன் என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் வேணும்னா ஜனவசியம் வேணும் சரிங்களா ஜனவசியம்னா ஜோ வசியம்னு சொல்லிட்டு அது மாந்திரிகம் போகலாம் அப்படி போல அப்படிலாம் நினைக்கக்கூடாது ஜனவசியம்னா என்ன இப்போ நம்ம பெரிய பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கலாம் பெரிய பெரிய இதில் இருக்கிறவங்க சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களாம் இருக்கலாம் அப்போது ஏதோ ஒரு வசீகரம் இருக்குல்ல அது கலரில் விஷயம் இல்லை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு எல்லாரையும் பிடிக்கிறது இல்லை எத்தனை பேருக்கு நம்மளை பிடிக்குது அதுதான் அப்போது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன வரணும் ஃபஸ்ட் அப்படின்னா ஜனவசியம் ஆகணும் ஜனவசியமானால் தனவசியம் வரும் தனவசியம் வந்தால் தான் நல்லது அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக போட்டி வரும் ஆட்டோமேட்டிக்காக போட்டி வரும்போது அப்போ சத்ருவசியம் பண்ணிடணும் சத்ருவசியம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசியம் என்பது அன்பு எதிரிக்கு கூட நம்ம கெட்டது செய்யக்கூடாதுங்கிறது தான் உண்மையாகவே வேத ரீதியாக உள்ள தந்திரி பூஜைகளில் சொல்கிறது நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் மாந்திரிகம் வேறு தந்திரி பூஜைகள் வேறு அதை புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் பண்ணும்பொழுது அவங்க ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு எத்தனையோ பேர் நான் பேர் சொல்லக்கூடாது அதில் சில ரிவ்யூஸ் அவங்களும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருந்து இன்னைக்கு ஓஹோன்னு சூப்பராக நல்லா இருக்கக்கூடிய எத்தனையோ ஓனர்ஸ் இருக்கத்தான் செய்கிறாங்க அதெல்லாம் அந்த பூஜைகள்லாம் செய்யும்போது அதோடய பவரை கண்ணில் காட்ட முடியாது அவங்களோட வாழ்க்கையில் அவங்க சுபிச்சமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னால் நாங்களும் நிறைய தர்ம காரியங்கள் பண்ணும்போது அவங்க நல்லா இருந்தால் தான் எங்களை அடியனோட எஜமா எஜமானர்கள் அவங்கெல்லாம் அவங்க கூட தான் சொல்லிட்டனே அவங்க கொடுக்கக்கூடிய காசு எங்கள் வீட்டு சாப்பாடு பல குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய காசு அதெல்லாம் அப்போது அவங்க நல்லா இருக்க நல்லா இருக்க தான் இருக்கிறவங்களும் நல்லா இருந்தால் தான் எங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்கும் போது அவங்க நல்லா இருக்கும்போது எங்களையும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அவ்வளோதான் கண்டிப்பாக சார் இப்போது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பல முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்க வேண்டிய வரும் தன் சந்த தொழிலாளர்களாகட்டும் இல்லை ஒரு போர்ட் மீட்டிங் ஆகட்டும் ஏதாவது பிஸ்னஸை டெவலப் பண்ணணும் அப்படின்றத மெயின் பண்ணி நிறைய முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி முக்கியமான முடிவு எடுப்பதற்கு நுட்பமான முறையில் ஏதாவது தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லுவீங்களா கண்டிப்பாங்க எக்ஸாம்பிள் இப்போது நான் பேர் சொல்ல விரும்பல ஒரு சில இவங்களாமா அப்படின்னு கேட்கலாம் அதனால் அவர் பேர் சொல்ல விரும்பல என்ன ஸோ அவங்க மதுரையில் இருந்த காலங்கள்லேருந்தே இன்றைக்கி அவங்க அமெரிக்காவில் இருந்தாலும் அவங்க காலங்கள்லேருந்தே எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் சரியா அப்படின்னும் போது ஒரு சில அப்பாயின்மெண்ட்ஸே போடுறாங்கன்னா இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்தது தான் சரியா அவங்களும் சரி சில பேர் சயின்டிஃபிக்கலாக ஒரு பெரிய லெவலில் நியூக்ளியர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இவங்கள்லாம் பல ஆண்டுகளாக அந்த சயின்டிஸ்ட்டாக இருக்கிறவங்கள்லாம் எங்களோட ஃபாலோயர்ஸ் தான் அப்போது அவங்களும் நம்பிக்கை சார்ந்து சில விஷயங்கள்லாம் கேட்டு பண்ணுறதும் உண்டு ஒரு சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணுறாங்களா சரி ஒரு போர்ட் மீட்டிங்ஸ் பண்ணுறாங்களா இப்போ நம்ம இந்த நம்ம ஷேர்ஸை வந்து நம்ம இது பண்ணலாமா இந்த மாதிரி விஷயங்களை மக்கள்கிட்ட ஈக்விட்டி கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நான் சொல்கிறேங்க ஏ டு இசட் இட் இட்டஸ் அது உங்கள் பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி உங்கள் பிஸ்னஸ் லைஃபாக இருந்தாலும் சரி வாட் ஹவர் இட்டஸ் சரிங்களா அதில் நம்ம அடியேனோட இந்த தாந்திரிக ஜோதிட முறைப்படி கண்டிப்பாக வெற்றி பெறலாம் அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தரில் சில நேரங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு வர்றதெல்லாம் கிடைக்குமான்னு நினச்சி வந்து அதில் இல்லைன்னு சொன்னாலும் இதே வாய் தான் இல்லைன்னு சொல்லும் ஏன்னா அது உங்களுக்கு கெட்டதாக இருக்குதுன்னு சாஸ்திரப்படி இருந்ததுன்னா அதைத்தான் நம்ம சொல்லுவோமே ஒழிஞ்சு சில பேருக்கெலாம் நான் எத்தனையோ பேருக்கு சொல்லியிருக்கேன் இந்த பையனை கல்யாணம் பண்ணாதீங்க கஷ்டப்படுவீங்க இன்றைக்கி காசு பண்ணதுக்காக அவங்கள போய் கல்யாணம் பண்ணாதீங்க இந்த பையன் மிஞ்சி போனால் ஆறு மாதம் ஒரு வருஷம் திருவோடு தோக்கணுங்கிறது அவங்க ஜாதகத்தில் விதி இருக்கு இன்றைக்கி பார்க்க இந்த பையன் அப்படி இருப்பான் நாளைக்கு உன்னை கழட்டி விட்டுருவான் பாப்பா தயவு செஞ்சு சொல்கிறேன் கையை காலாக பிடிச்சி கேட்குறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் கை எடுத்து கும்பிட்டதெல்லாம் அவங்க தாய் தந்தைக்கு முன்னாடி பண்ணும்போது கேட்க மாட்டாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் கழித்து டிவோர்ஸ் ஆகுது இல்லை இன்றைக்கி சொன்னவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என்னை ஏமாற்றிட்டான்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க எதுக்காக இதெல்லாம் பாசமாக பணிவாக நம்மளோட ஆதன் குடும்பத்துக்கு சொல்கிறேன்னா எல்லாமே சுய சுயஜாதகத்தில் ஒளிஞ்சிருக்குங்க இத்தனை இந்த ஜாதகத்தை சும்மா அந்த நட்சத்திர தயவு செஞ்சு நம்பாதீங்க இந்த பரணி நட்சத்திரம் தரணி ஆளம் கேட்ட நட்சத்திரம் கோட்டைக்கட்டி ஆளும் இதெல்லாம் சும்மா ஹம்பக்கு நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க நம்மளுடைய கட்ட பொருத்தம் இந்த ஜனனகால ஜாதகத்துக்கு இந்த ஜனனகால ஜாதகம் பொருந்துமா இவங்க ஆறு வருஷம் ஏழு வருஷம் நல்லா இருப்பாங்களா இல்லை காலத்துக்கும் நல்லா இருப்பாங்களா இதெல்லாம் கட்ட பொருத்தத்தில் உண்டுங்க இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம தாந்திரிக ஜோதிடத்தில் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் சொல்லுவோம் அதுக்குள்ள வழிபாடுகளும் சொல்லுவோம் இந்த மாதிரி பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் நம்ம பர்சனல் கன்சல்டென்ட்டுங்க பெரிய பெரிய ஹீரோஸுக்கெலாம் நம்ம ஒரு தம்பி மாதிரிங்க அப்படிங்கும் போது நம்மளை கேட்காமல் சில விஷயங்கள்லாம் செய்ய மாட்டாங்க நம்ம இதெல்லாம் பாசமாக சொல்கிறோம் அவங்க பேரெலாம் நான் சொல்லக்கூடாது ஏன்னா ஒரு பத்து பேரில் அட்வைஸில் நம்மளும் ஒரு ஒரு வகையான அவங்க நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கும் ஒழிஞ்சு அடியேனால தான் அவங்க இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு இன்னும் அது வளரலை அர்த்தம் பட் நம்மளும் அதில் ஒரு பார்ட்டாக நம்ம அவங்க கூட ஒரு அணில் மாதிரி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது தான் உண்மை அப்படி யூஸ் பண்ணணும்னாலும் நம்மளை யூஸ் பண்ணிக்கலாம்